ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து முதலில் அச்சேரிய மொழி எது? வேற யாருக்கும் வாய் இல்லையா? முன்னிருந்து ரெண்டு சவுண்ட் மட்டும்தான் வருது. ஏதோ இன்ஸ்பெக்ஷன் வராங்களா சார்? இப்பதான் ஹெச்எம் சொன்னாவ. பிளேட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பியாசிக்கிட்டேன் சார். டீச்சர், அப்ப நீங்க இந்த கிளாஸ்ல நில்லுங்க, நான் எங்க கிளாஸ்க்கு போறேன். ஆ சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். டேய், எல்லாரும் இங்கிலீஷ் காம்போசிஷன் நோட்ல சப்மிட் பண்ணிட்டியா? பண்ணியா டீச்சர்? டீச்சர், நான் இன்னும் நோட்ட வைக்கல டீச்சர். நீங்க தானே நோட்ட வைக்கணும்னு சொன்னீங்க. இவ்வளவு நாள் என்ன செஞ்சாரி? டீச்சர், நோட்ட வச்சேன் டீச்சர். நீங்க அட்டை கிழிஞ்சிருக்குனே வேற போட்டுட்டு வர சொல்லி தந்துட்டியே. அதுக்குப்புறம் அட்டை போட்டு கொண்டு வைக்க முடியல அப்படினா? ஏதாவது ஒரு பழைய நோட்ட எடுத்து கிழிச்சு அட்டை போட்டு வச்சிரு. ஆ சரி டீச்சர். லே, ஏதாவது நோட்ல நல்ல அட்டை இருந்தா தாங்களே, என்ட அவளும் கிழிஞ்சி கிழிஞ்சி இருக்கு. ஒரு நோட்ல நம்மள கிளியாம இருக்கு, ஆனா நான் ஸ்டிக்கர் ஒட்டி பேர் எழுதிட்டேனே. சுபி, ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு தாளே. ஆ சரி. இன்னா மீனா, டீச்சர் சப்மிட் பண்ண எல்லா நோட்லயும் கரெக்ஷன் பண்ணியிருக்கா? எல்லாரும் கரெக்டா அட்டை எல்லாம் போட்டுருக்காங்களா, சைன் வாங்கிருக்காங்களான்னு செக் பண்ணு. ஆ சரி டீச்சர். குமாரி, டீச்சர் இங்கிலீஷ் ப்ராவர் பொண்ணு திருக்குறள் ஒண்ணு போட்டு எழுதி போட்டுரு. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், ப்ரெசன்ட் ஆப்சன்ட் எல்லாம் கரெக்டா எழுதி இருக்க மாதிரி பாரு. கார்னர்ல டேட் போட்டு கலர் சாக் பீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டுங்க. வாய் சுபி நஜய், டீச்சர் போர்டு நல்லா அழிச்சு கொடுங்க. டஸ்டரை தண்ணியில நனைச்சு அழிக்கும் போது வெள்ளை வெள்ளையா படியும். வேற ஏதாவது நல்ல துணி இருந்தா அதை வச்சு அழிங்க. ஒரு மூணு க்வெஸ்சன் சொல்லி தந்துறேன், இதெல்லாம் கேப்பேன்,
சொல்லணும். அடுத்த क्वेश्चन, இந்த poem எழுதின poet name என்னன்னு கேப்பேன். நீங்க அதுக்கு கரெக்ட்டா லூசி மார்ட் மான்ட்கோமரி அப்படி சொல்லணும். எப்படி? லூசி மார்ட் மான்ட்கோமரி. மூணாவது क्वेश्चन, இந்த poet ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னு கேப்பேன். உடனே நீங்க என்ன சொல்லணும்? நம்ம இனிமே யாரையும் குறை சொல்ல கூடாது, இதுதான் இந்த poem-ல இருந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படி சொல்லிரணும். நான் சொல்லி தந்த மாதிரி இருக்க கூடாது, நீங்களா புரிஞ்சு சொல்ற மாதிரி இருக்கணும். இப்ப கொஞ்சம் அந்த poem ரீட் பண்ணு. அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கோம்ல, இந்த poem எழுதின poet name வாயிலே வர மாட்டேங்குது, அது எப்படி ஞாபகம் வைக்க? லூசி மார்ட் என்னது? லூசி மார்ட் மான்ட்கோமரி. இத நாம எப்படி ஞாபகம் வைக்கனா, லூசு மாடு பூமாரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, லூசு மாடு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. டீச்சர் குட் நைட். ஏய் உட்கார் உட்கார். டீச்சர் சார் பக்கத்து கிளாஸ்ல நிக்காங்க, அடுத்து இந்த கிளாஸ் தான். டென்த்துங்கனால கொஞ்சம் கொஸ்டின் கேட்காரு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை. போர்டில் கிடக்க ப்ராபர்புக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி கொடுத்துருங்க, வந்த உடனே விஷ் பண்ணிருங்க, அவ்வளோதான். ஆ சரி சார் சரி. டேய் ஹெச்எம் சொன்னதை கேட்டிங்கல்ல, சொல்லியிருந்த கொஸ்டினை தான் கேட்பேன், கரெக்டாக எல்லாரும் ஆன்சர் பண்ணிடணும். அப்புறம் யாரோட நோட்டை எடுத்து கேட்டாலும் பூமாரி நோட்டு இல்லைனா மீனா நோட்டு ரெண்டையும் தான் எடுத்து கொடுக்கணும். வேற யாராவது முன்ன ஓடி போய் நோட்டை எடுத்து கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் சார்ல போன பிறகு வச்சு விழுத்துருவேன். சுபின் போர்டில் கிடக்க ப்ராபர்புக்கு தமிழில் சொல்லு. இது எந்த கிளாஸ்? 10th சி சார். क्वेश्चनலாம் கேட்றலாமா? சரி சார். நான் இப்ப வரதுக்கு முன்னாடி டீச்சர் என்ன லெசன் எடுத்துட்டு இருந்தாங்க? தி ட்ரம்பிள் ஃபேமிலி னி ஒரு poem சார். வெரி குட், சிட் டவுன். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஃபர்ஸ்ட் ஒன். எழும்புமா. நேம் என்ன? சுபின். இந்த poem-த எழுதின poet name என்ன? லஞ்ச் பெல் அடிச்சாச்சா? சரி சார் வாங்க அடுத்த கிளாஸ்க்கு போவோம். தேங்க் யூ சார். எப்பா நல்ல வேளை ஒரு கொஸ்டினோடி பீட்டர். எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் மண்டைக்கு ஏறாது. லூசு போமாரியா. போங்க போய் சாப்பிடுங்க. இவர் வந்துட்டு பிறந்த ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு அலப்பற. சுபி உனக்கு இருக்க கோபத்துக்கு இன்னைக்கு சோறு தங்காம பட்டினி தான் இருப்பான்னு நினைக்கேன். டிபன் பாக்ஸ பூமாரிட்ட கொடுத்துருமா?